वेलकम टू कामराजर करंट अफेयर्स ना केसीए आनंद पेसिटे इनकी इवती अंजुदी ग्रूप वन मेन्स फिलिम्स एल एक्साम यूस मेरी डेली न्यूस पेपर नहीं पड़े तेव वीडियो और नाल निम्स पाती न्यूस पेपर पड़ी मारे और फील कमारी मुख्यमो अंत कंटेंट पीडीएफ को न्यूस पेपर कटिंग वह पाती कट पड़ी पीडीएफ कीड़े वो डिस्क्रिप्शन को डनलोड पड़ा सर इतना मुयी नाला एंगेज पड़ी अब लाइक को और शेर को नाला वे एदाचन कमेंट सकते और कमेंट को नम चल टेस्ट पे जॉन विरपेवेंगे इत नाल पड़ी कटे जॉन पड़ी सर इवती अंजु इंडी पत् तेबी तार अब अजय त्यागी तोद सेबी उड़े तेवरना अजय त्यागी पेपर कटिंग पीडीएफ नीति स्थिर तमें वलर्ची कौनसिल इतनेवच नीतिमचर निर्मला सीतारमन तल ना काश्मीर कावल तुम तरह विजय कुमार वीरपन पिछड़े முடிச்சது எல்லாமே இவர்தான் தற்பொழுது காஷ்மீர் காவல்துறையின் தலைவராக இருப்பவர் விஜயகுமார் ஏகே விஸ்வநாதன் சென்னை மாநகர காவல் ஆணையர் சரிங்களா தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக இருப்பவர் என்ன அமித்ஷா ஸோ நம்ம மினிஸ்ட்ரியில் உள்துறை ரொம்ப முக்கியம் உள்துறை வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக இருப்பவர் நிர்மலா சீதாராமன் ஸோ பேப்பர் கட்டிங் பிடிஎஃப் கீழே இருக்குது தமிழகத்தில் 9 மத்திய சிறைகள் 9 மாவட்ட சிறைகள் 95 துணை சிறைகள் 4 பெண்கள் சிறப்பு சிறைகள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரத்தில் புரிஞ்சிடும் ஹாங்காங் தேசிய பாதுகாப்பு மசோதா எங்கு நிறைவேற்றப்பட்டதுன்னா சீன நாடாளுமன்றம் ஹாங்காங் தேசிய பாதுகாப்பு மசோதா எங்கு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா சீனாவுடைய நாடாளுமன்றம் அது வந்து நேற்று May 28, 2020 அன்று சர்ச்சைக்குரிய ஹாங்காங் பாதுகாப்பு சட்ட மசோதா நாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர் இல்லையா ஸோ அதை நிறைவேற்ற மாதிரி இவங்களும் வந்து சீன நாடாளுமன்றத்தில் ஹாங்காங் தேசிய பாதுகாப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க இதுக்கான நிறைய எதிர்ப்பு தான் இருக்குது தற்பொழுது காங்கிரஸ் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா சோனியா காந்தி இவங்க வந்து ராஜீவ்காந்தி இருக்கார் இல்லையா முன்னாள் பிரதமர் அவங்களுடைய ஒய்ஃபு சரிங்களா ராகுல் காந்தியுடைய அம்மான்னு சொல்லலாம் இவங்க வந்து பிறப்பால் இந்தியாவை பிறப்பால் இந்தியா கிடையாது அதனால தான் இவங்க வந்து பிரதமராக ஒரு டைம் கூட இவங்களை விடவே இல்லை ஸோ இவங்க வந்து இந்தியா பிறப்படும் இந்தியா கிடையாது வேறு நாடு காங்கிரஸ் சார்பில் உறக்க பேசுவோம் என்னங்க உறக்க பேசுவோம் என்ற பிரச்சாரம் நடந்து கொண்டது டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே சரி குரூப் ஒன் மெயின்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா காங்கிரஸ் என்ன பண்ணாலும் ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருந்தாலும் மேலே வந்து சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி சில பெரிய பெரிய கட்சிகள் என்ன பண்ணாலும் கூர்ந்து கவனிச்சிட்டே வருங்க உங்களுக்கு மெயின்ஸ் எழுதும்போது கண்டென்ட் செம்மையாக கிடைக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ அரசியல் அறிவு வளர்த்துக்கோங்க மெயின்ஸ் எழுதும்போது சூப்பராக இருக்கும் குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுறதுக்கு மத்திய அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகராக இருப்பவர் கே விஜயராகவன் மத்திய அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகராக இருப்பவர் விஜயராகவன் நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் டூ ஏ லேப் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் லேப் எக்ஸாம்னா 6th to 10th வரைக்கும் 100 லெசன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் சம் அமௌண்ட் பே பண்ணுற நம்பருக்கு 510 பிர்சா முண்டா விமான நிலையம் எங்கே அமைந்துள்ளதுன்னா ராஞ்சி பிர்சா முண்டா விமான நிலையம் எங்கே அமைந்துள்ளதுன்னா ராஞ்சி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சி தோனியோட வீர் இல்லையா ஜார்க்கண்ட் முதலாளி ஹேமந்த் சோரன் சரிங்களா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ரயில்வே எக்ஸாமில் ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கு தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பல்வேறு சாலை மேம்பாடுகள் ஆசிய வளர்ச்சி வங்கி எவ்வளவு நிதி கொடுக்க உள்ளதோ 1340 கோடி ரூபாய் மகாராஷ்டிரா சாலைக்காக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி ஒரு 1340 கோடி ரூபாய் லோன் கொடுக்க போகிறாங்க சரிங்களா ஆசிய வளர்ச்சி வங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1966 டிசம்பர் 19 சரிங்களா 53 வருஷத்துக்கு முன்னாடி 68 நாடுகள் வந்து மெம்பராக இருக்காங்க எத்தனை நாடுகள் 68 நாடுகள் ஆசிய கண்ட்ரிகளையா அந்த பக்கத்தில் 68 நாடுகள் மெம்பராக இருக்காங்க தலைவராக யார்னா மசாட்சுகு அசகவா இதன் தலைவர் யார்னா மசாட்சுகு அசகவா சரிங்களா மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர்னா ஹர்தீப் சிங் பூரி நம்ம இதில் எல்லா மினிஸ்ட்ரியும் அதோடய ஹெட்டையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மதுக்கடைகளில் கூட்டத்தினை தவிர்க்க கேரள அரசு அறிமுகப்படுத்திய செயலி பெக்யூ சரிங்களா மதுக்கடைகளில் கூட்டத்தினை தவிர்க்க கேரள அரசு அறிமுகப்படுத்திய செயலி என்னென்னா பெக்யூ
ஆதார் மூலம் இபான் இது ஒண்ணு இல்லங்க இப்ப இ கார்டு பான் கார்டு அப்ளை பண்றது இப்ப ஆதார் மூலமே அப்ளை பண்ணலாம் அது இலவசமா கூட பண்ணி தரணும் சொல்லிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இவங்க வந்து நிர்மலா சீதாராமன் பிறப்பால் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஆனா கர்நாடகா பெங்களூர் அன்சில இருந்து ராஜ்யசபா எம்பியா வந்து இப்ப இருக்காங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாதுகாப்பு துறை அமைச்சர் இருப்பாங்க போன மினிஸ்ட்ரியில மே 28/2020 நேத்து தான் வந்து தொடங்கி இருக்காங்க சரிங்களா ஆர்பிஐ சேமிப்பு பத்திர திட்டத்தை மத்திய அரசு மே 28ஆம் தேதி முதல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மத்திய அரசு அதாவது ஆர்பிஐ சேமிப்பு பத்திர திட்டத்தை மத்திய அரசு வந்து மே 28ஆம் தேதியிலேருந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க தமிழக அரசின் தொழிலாளர் துறையின் கீழ் எத்தனை வகையான தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்பட்டு வருகின்றன 17 தமிழக அரசின் தொழிலாளர் துறையின் கீழ் எத்தனை வகையான தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்பட்டு வருது அப்படின்னா 17 அதாவது இப்போ இந்த கட்டுமானத்துக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் 2000 ரூபாய் கொடுத்தோம் இல்லையா 1000 ரூபாய் 2000 ரூபாய்னு சொல்லிட்டு அதேமாதிரி வந்து ஒரு 17 துறைகள் இருக்குது சரிங்களா பாபர் மசூதி இடிப்பு தினம் 1992 டிசம்பர் 6 அன்னைக்கு தான் வந்து அத்வானி தலைமையில் இடிச்சிருப்பாங்க அதுக்கான பெரிய பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு பாபர் மசூதி அது நமக்கு தேவையில்லை ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க பாபர் மசூதி எப்பொழுது இடிக்கப்பட்டது 1992 டிசம்பர் 6 சரிங்களா அரசு பள்ளி மாணவர்களுக்காக இணையதளம் மூலம் நீட் எக்ஸாம் ஸோ நீட் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஸோ நீட் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு என்னென்னா ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இணையதளம் மூலம் நீட் ட்ரைனிங் இபாக்ஸ் அந்த அமைப்பு பேர் வந்து இபாக்ஸ் ப்ரைவேட் தான் June 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 16 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலையா அந்த 16 பாயிண்ட்ஸ்க்கான PDF-ம் இதில் கொடுத்துருக்கேன் நாட்டின் பொருளாதார சூழல் நிதியமைச்சர் தலைமையில் மீட்டிங் 22ஆம் மீட்டிங் ஸோ அப்படியே டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் Group 1 மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லேருந்து நிறைய கிடைக்கும் இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு இல்லையா ஸோ அது ஒன்று அதேமாதிரி வந்து சீன நாடாளுமன்றத்தை பற்றி சொன்னீங்களா ஸோ அதுதான் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோடி வந்து கழிவு கழிவு ஊற்றுறது சீனாவை பற்றினது கரோனா தடுப்பு மருந்துக்கு 30 நிறுவனத்துக்கு மட்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அது ஒன்று இது வந்து மகாராஷ்டிரா சாலை மேம்பாடு திட்டத்துக்காக ஏசிய வளர்ச்சி வங்கி சொன்னாலே 1300 கோடி ரூபாய் இது எல்லை பிரச்சனையை தீர்க்க சீனாவுடன் பேச்சு இது ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க Group 1 மெயின்ஸ் படிக்கணும் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் மாதிரி யூடியூப்பில் வேறு யாரும் பண்ணுறதே கிடையாது சவார்கர் நேற்று பர்த்டே ஸோ அதுக்காக போட்டிருக்காங்க +2 மார்க் வந்து ஒரு 3 மார்க் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா மார்க்கு ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க இது நமக்கு தேவையில்லை இது படித்த நலவாரியம் இருக்குல்ல அது கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் அடுத்து வந்து எல்லை பிரச்சனை சீனா எல்லை பிரச்சனை சரிங்களா ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நிறையா இது ரொம்ப படிச்சுக்கோங்க நடுப்பக்கம் ஆர்டிக்கல் தினமணியில் எப்பவுமே நடப்பக்கம் ஆர்டிக்கல் படிங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம எம்பி இருக்கார் இல்லையா அன்புமணி ராமதாஸ் ஒரு 27% இடஒதுக்கீடு கேட்டிருக்காங்க அதேமாதிரி வந்து தமிழ்நாட்டில் எம்பிசி இடஒதுக்கீடு வர்ற காரணமே இவங்க கட்சி தான் ராமதாஸ் ஐயா இருக்கார் இல்லையா அவர் தான் காரணமும் கூட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதிநீர் இது ரொம்ப முக்கியமானது ஆந்திராவில் உள்ள கண்டநீர் அணையிலிருந்து இங்கே ஆந்திராவில் இருக்க கண்டநீர் அணையிலிருந்து தெலுங்கு கங்கை கால்வாயில் திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நீர் திறந்துட்டுருக்காங்க ஆந்திராவிலேருந்து அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு தண்ணி வந்து சென்னைக்கு அதுமாதிரி வந்து வருஷம் வருஷம் ஒரு 3 TMC தண்ணி வந்து 2 டைமாக பிரித்து பிரித்து கொடுப்பாங்க அதுதான் இதில் பாயிண்ட்டு ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் ஜியாகிரஃபி ஓரியண்டடாக வெட்டுக்கிளி பிரச்சனை அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க போலீஸாக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூத்துக்குடி திரும்ப சாதனை என்ன அப்படின்னா இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க தூத்துக்குடி திரும்பத்தில் 72.40 மீட்டர் உள்ள காற்றாலை இறகு ஏற்றப்பட்டுள்ள எம்வி மரியா கப்பல் காற்றாலை ஏற்றிருக்காங்களாம் அதான் சாதனை என்ன சொல்லியிருக்காங்க இது சும்மா தடுத்தது அதேமாரி வந்து இது ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த எக்ஸாமில் எழுதுறவங்க என்ன ஒன்று அப்படின்னா ஏப்ரல் மாதம் ரிட்டையர் ஆகிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா 1 மந்த் எக்ஸ்ட்ரா கொடுத்து டைம் கொடுத்தாங்க April 30 ரிட்டையர்வங்களா எக்ஸ்ட்ரா 1 மந்த் ஒர்க் பண்ணுங்கள் சொல்லி ஒரு 5 ஆசிரியர்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ May 31 ரிட்டைர்மெண்ட்டு ஆனால் கவர்மெண்ட் என்ன ஒரு ஜியோ பாஸ் பண்ணிச்சுன்னா மே மாதம் ரிட்டையர் ஆகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்போ இவங்களுக்கும் அந்த ஒர்க்கு வரதான் செய்யணும் இல்லையா ஆனால் இவங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இவங்க வந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்கு முடிஞ்ச பட்சம் இவங்க வாங்கிடுவாங்க அந்த 1 இயர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி வாங்கிடுவாங்க சரிங்களா இந்த ஹாங்காங் தேசிய பாதுகாப்பு சட்டம் தின இந்துலேருந்து ஆதார் கார்டு மூலமாக இலவசமாக பேன் கார்டு சொன்னோம்ல
அந்த நியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த புதிய விஷயத்தை ட்ரை பண்ணிட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஒரு ஷேர் கொடுங்க, எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பாய் ஜாயின் பண்ணிருப்போம் 9629905190. வாட்ஸ்அப் பார் கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்படையில் 6லேருந்து 10 வரைக்கும் ஒவ்வொரு லெசனுக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கால் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.